ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டிச்சேரி பெட் லவர்ஸ். நீங்கள் உங்கள் பெட்ஸை நல்லா கேர் எடுத்துக்கிட்டு ஃபீட் பண்ணிவிட்டு அதோட ப்ராக்ரஸ் பற்றி என்ஜாய் பண்ணியிருப்பேங்க நம்பி இனிய டாப்பிக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பேர்ட்ஸுக்கான வின்டர் கேர் அண்ட் பேர்ட்ஸ் வந்து கோல்டு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன மெடிசன் தரணும், அந்த மெடிசன் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வின்டர் வந்து அதோடய பீக்கில் இருக்குது. ஸோ பேர்ட்ஸுக்கு வந்து அந்த குளிர்காற்று படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து அதோடய கேஜை சுற்றி இந்த மாதிரி சாக்கு பை இல்லை தார்பாய் போட்டு ப்ராப்பராக செக்யூர் பண்ணி வச்சுங்க. ப்ளஸ் வந்து குண்டு பல்ப் இருந்ததுன்னா அந்த கேஜில் வந்து மாட்டி வச்சுருங்க, ஏன்னா அது வந்து அந்த கேஜை வந்து நல்லா வார்மாக வச்சுக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சேஞ்சஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பேர்ட்ஸ்க்கான ஃபீட் அண்ட் வாட்டர்லேயும் சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும். ஏன்னா ஃபீடில் வந்து நம்ம ப்ராப்பராக நம்ம கான்ஷியஸாக பார்த்துக்கிட்டோன்னா அது வந்து கோல்டு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ ஃபீடில் வந்து நீங்கள் பச்சை பயிர் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா பச்சை பயிர் வந்து முழுசாக குளிர்ச்சி தரக்கூடியது. பச்சை பயிருக்கு பதிலாக நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக சூரியகாந்தி விதையை வச்சுக்கலாம். சூரியகாந்தி விதை வந்து பேர்ட்ஸ் வந்து நல்லா வார்மாக வச்சுக்கும். ஸோ பேர்ட்ஸோட ஃபீட் மட்டும் இல்லாமல் பேர்ட்ஸ் குடிக்கிற வாட்டர்லையும் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வரணும். நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிற மெடிசன் வந்து நம்ம வாட்டரில் தான் கலந்து வைக்க போகிறோம். ஸோ இந்த மெடிசன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அதாவது இந்த மெடிசன் வந்து ப்ராப்பராக 100% வந்து பேர்ட்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து பேர்ட்ஸ் குடிக்கிற வெசல், அதாவது ஃபீடர், இது எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து நைட்டே வெளியே எடுத்து வச்சுடுங்க. ஏன்னா ஏர்லி மார்னிங் வந்து பேர்ட்ஸ் வந்து தண்ணி கோசம் தேடும். அப்போ வந்து தண்ணி இல்லாமல் இருக்கிறதால தேர்ஸ்டியாக இருக்கும். அந்த தேர்ஸ்டியாக இருக்கிற டைம் வந்து நீங்கள் இந்த மெடிசன் கொடுத்தீங்கன்னா அந்த பேர்ட்ஸுக்கு வந்து 100% வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூட்டிலைஸ் பண்ணிக்கும். இந்த மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு வந்து பட்டை. இது வந்து நான் காட்ட போகிறது எல்லாமே வீட்டில் அவைலபிள் தான். இது வந்து பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இது இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து லவங்கம், பல்வலிக்கெல்லாம் நல்லா கேட்கும். ஸோ இதுதான் லவங்கம். லவங்கம் அதிகமான ஒரு 4-5 இருந்தால் போதும். இது வந்து ஏலக்காய். இது வந்து சின்ன ஏலக்காய், உங்கள் வீட்டில் பெரிய ஏலக்காய் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மிளகு, பெப்பர். இது வந்து ஜிஞ்சர். நீங்கள் வந்து ஜிஞ்சர் யூஸ் பண்ணுங்கள். ஜிஞ்சர்லாம் நீங்கள் சுக்கும் யூஸ் பண்ணலாம். சுக்கு வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஜிஞ்சர்னால் அதில் இந்த ஜூஸில் நிறையா இருக்கும். ஸோ முக்கியமான இன்னும் 2 இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, அது என்னென்னு பார்ப்போம். இது வந்து ஓமச்செடி. எங்கள் வீட்டில் வந்து ஓமச்செடி வந்து சர்ப்ளஸாக இருக்குது. ஸோ நான் இந்த லீவ்ஸே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் இந்த ஓமச்செடி உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் வந்து ஓமம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கும். ஸோ ஓமம் வந்து கோல்டுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து துளசி. துளசி இலையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். துளசியும் வந்து கோல்டுக்கு நல்ல ரிலீஃப் கொடுக்கக்கூடிய ஒரு மெடிசன். டெய்லி நீங்கள் துளசி சாப்பிட்டாலே உங்களுக்கு கூட கோல்டு வராது. ஸோ இதையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம அந்த மெடிசன், அதாவது கஷாயத்தை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது வந்து ப்ராப்பராக டிசால்வ் ஆகணும்னா நீங்கள் இதை வந்து கொஞ்சமாக க்ரஷ் பண்ணிக்கோங்க. க்ரஷ் பண்ணதால் இதோட சார் வந்து முழுமையாக வந்து தண்ணியில் இறங்கிடும். தண்ணி வந்து நல்லா பாயிலிங் பாயிண்ட் வர வரைக்கும் சுட வச்சுட்டு நம்ம இன்க்ரீடியன்ஸ் வந்து ஒன்று ஒன்று ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து க்ரஷ் பண்ண பெப்பர், அப்புறம் ஜிஞ்சர், பட்டை, லவங்கம், ஏலக்காய், இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம லீவ்ஸையும் ஆட் பண்ணுறோம். ஓம இலை. ஓம இலையிலலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓமம் விதைகளை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து துளசி இலை. இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு 10 minutes சுட வைங்க. இதோட சார் வந்து முழுமையாக தண்ணியில் இறங்கிடும். இப்போ வந்து இது நல்லா பாயில் ஆகிட்டு இருக்குது. இது எது வரைக்கும் பாயில் பண்ணோம்னா லீஃபோட கலர்ஸ் வந்து ப்ரௌனிஷ் க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகிடும். அப்போனா இந்த லீஃபோட சார் எல்லாமே தண்ணியில் இறங்கிடுச்சு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பாயில் பண்ணாலே போதும். இப்போ நம்ம பாயில் பண்ணி முடித்தாச்சு. பாயில் பண்ண இந்த கஷாயத்தை வந்து இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி ஆகணும். ஒரு நல்ல வெசல் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறங்க. நான் எடுத்துருக்கிற வாட்டர் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 1 liter எடுத்துருக்கிறேன். 1 liter நான் காட்டின இன்க்ரீடியன்ஸோட குவான்டிட்டி போட்டால் போதும். இது வந்து என்னோடய ஏவியரிக்கு போதுமானது. உங்களோட ஏவியரி எவ்வளோ பெருசோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ சக்கையெல்லாம் தனியாக வந்துடுச்சு. நான் சொன்னல அந்த இலையோட கலர் வந்து இந்த மாதிரி பழுப்பு கலரில் வந்துடும். அப்போனா அதோடய சார் எல்லாமே ஃபுல்லாக தண்ணியில் இறங்கிடுச்சு. தண்ணியோட கலர் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க கஷாயத்தை வந்து பேர்ட்ஸ் ஃபீடரில் வந்து ஊற்றிக்கலாம். சப்போஸ் உங்கள் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண கஷாயம் வந்து ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நீங்கள் வாட்டர் கூட ஆட் பண்ணி அதில் டைல்யூட் பண்ணிக்கலாம். மினிமம் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணுங்கள். ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா மருந்து சுத்தமாக எஃபெக்டே இல்லாமல் போயிடும்.
ஸோ இப்போ வந்து நம்ம பேர்ட்ஸுக்கு கொடுக்கறதுக்கு இந்த கஷாயம் ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ வந்து இந்த கஷாயத்தை வந்து என்னோடய ஏவியரில் இருக்கிற பேர்ட்ஸ் ஃபீடரில் வந்து எல்லாத்தையும் ஊற்றிட்டேன். ஸோ இதோட குவான்டிட்டி எவ்வளோ நீங்கள் ஊற்றணும்னா 20-30% இருந்தால் போதும். ஏன்னா அந்த எந்த வித மெடிசனாக இருந்தாலும் சரி அதை வந்து ஒரு நாளுக்கு மேலே வந்து நம்ம வச்சிருக்கக்கூடாது. ஸோ ஒரு நாளுக்கான தேவையை மட்டும் நம்ம இதில் ஊற்றி வைப்போம், எக்ஸஸாக வைக்க வேண்டாம், அது வேஸ்ட்டாக தான் ஆகும். இப்போ வந்து என்னோடய ஏவியரி இருக்கிற பேர்ட்ஸுக்கு வந்து இந்த கஷாயத்தை கொடுக்குறேன். எல்லாமே தேர்ஸ்டியாக இருக்கிறதால எல்லாமே வந்து குடிக்கும், இந்த மெடிசனும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது வந்து என்னோடய காக்கடீல் பேர், கஷாயத்தை வந்து என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மெடிசனை உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா பேர்ட்ஸுக்குமே இதை நீங்கள் கொடுக்கலாம். என்னோடய ஏவியரியில் எல்லா விண்டர் சீசனும் இந்த மெடிசன் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். சப்போஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் பேர்ட்ஸுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கும், இதுவே ஹெபிச்சுவல் ஆகிடுச்சுன்னா அது வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த முறையில் தான் என்னோடய பேர்ட்ஸை வந்து நான் விண்டர்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வரேன். நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்கள் பேர்ட்ஸையும் விண்டர்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.